தமிழ் ஸ்மார்ட் ஹோம் வாடிக்கையாளர் அனைவரும் வணக்கம். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னன்னா, மெயின் டோர் வந்து கொசுவில் போகிறது. நம்ம ஏரியா சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி மேக்னெட்டில் டோர் போடுவாங்க. நம்ம போட்டுக்க டோர் போயிரு உங்களுக்கு வந்து ப்ரீட்டர் டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி கலைக்கலாம். இதில் போட்டிருக்க சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஃபன்ஸ் சொல்லி பிராண்டட் சேனல். இதில் போட்டிருக்க மெஸ் பார்த்தீங்கன்னா சைன் கோபின்னு சொல்லி பிராண்டட் மெஸ்ஸு. அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு சைன் கோபின்னா பிராண்டடு, உங்களுக்கு சீக்கிரமாக அந்த தண்ணி போடுறதுனால இத்து போகிறது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. உங்களுக்கு பிராண்டட் சேனல்னால உங்களுக்கு சேனல் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட்டரில் உங்களுக்கு இங்கே போய் மேக்னெட்டிக் இருக்கும். மேக்னெட்டிக் இருக்கிறதுனால நம்ம தள்ளுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து லாக் ஆகிக்கும். திரும்ப நம்ம இந்த மாதிரி தள்ளிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆள் போகிறப்ப கொசு நிறைய இறகு வருது அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் மட்டும் போய் உள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவே பெரிய டோராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வர வேண்டியிருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி அந்த இது கிடையாது. உங்களுக்கு ஈஸியபிளாக இருக்கும். உங்களுக்கு சின்ன குழந்தை கூட இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி விண்டோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனபிளில் லாக் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த லாக் டைப் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் வச்சு கொடுத்துருவோம். இந்த மாதிரி லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக தான் இருக்குது. இதுவுமே இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். இதில் போட்டிருக்க சேனலே பார்த்தீங்கன்னா அல்ஃபன்ஸ் சேனல். உள்ளே போட்டிருக்க மெஸ் வந்து எஸ்எஸ் பியூர் எஸ்எஸ் இது சைன் கோபியன் பிராண்டட் மெஸ் தான் பண்ணுறோம். இதுலேயுமே உங்களுக்கு ஈரை காத்துப்பட்டாலும் நம்ம இதில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறது தண்ணி கொடுத்து வச்சா இது போயிடும், துரு பிடிச்சிரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இதில் வராது. நீங்கள் அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. நம்ம ஈஸியாக இதை நம்ம தனியாக கழட்டி கூட தண்ணியில் முக்கி கூட வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாஞ்சு இருக்கலையே, பாஞ்சு வந்து சர்ஃபில் முக்கி பிழிஞ்சு நம்ம தொடச்சாலே போதும், போயிடும். அதை விட ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் க்ளீன் பண்ணிங்களே அந்த டஸ்ட் போயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாம் வேக்கம் கிளீனர் எல்லா வீட்லையுமே இருக்குது, நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக் இருக்கும். இந்த லாக் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக் இருக்கும். நார்மலாக நம்ம முன்னாடி ஜன்னலுக்கு யூஸ் பண்ண லாக் தான். இந்த மாதிரி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டு அழகாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள கதவு மாதிரி இருக்கும். திரும்ப அதை இப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளே ரெடி பண்ணி இது நம்மளே வந்து வீட்டில் வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இதுக்கான தனி சார்ஜஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். நம்ம தேன் டிஸ்ட்ரிக்ட்டுள்ள நம்ம இந்த அளவு ப்ரைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அந்தளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நன்றி.